இனிமையான வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய், தெரியாத ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறோம். அங்கே அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்த ட்ரெயின் வரும், அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு எந்த ட்ரெயின் வரும், அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே எந்த ஊருக்கு போகக்கூடிய ட்ரெயின்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா NTES, நேஷ்னல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம். இப்போ அந்த NTES அப்ளிகேஷனை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு பாருங்கள், நேஷ்னல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துருக்க டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்தடுத்து 2 மணி நேரத்தில், 4 மணி நேரத்தில், 8 மணி நேரத்தில் எந்த ட்ரெயின்லாம் வந்து போகும், எந்த ட்ரெயின்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதான பார்க்க போகிறோம். இப்போ இதில் லைவ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நான் வந்து என்னோடய பக்கத்தில் இருக்க வள்ளியூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி அப்படிலாம் இருக்குது. நான் வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கிறேன், கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன். இப்போ லைவ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஓகேவா, இதில் வந்து என்னதுன்னா லைவ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இதில் TN, அதாவது ஃப்ரம் ஸ்டேஷன் இதில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த உடனே அடுத்த 2 மணி நேரத்துக்கு எந்த ட்ரெயின் வரணும்னு தெரியணுமா, இல்லை 4 மணி நேரத்துக்கு எந்த ட்ரெயின் வரணும்னு தெரியணுமா, எந்தெந்தலாம் ட்ரெயின் வரணும்னு தெரியணுமா, இல்லை 8 மணி நேரத்துக்கு எந்த ட்ரெயின்லாம் வரணும்னு தெரியணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதில் நான் வந்து 2 ஹவர்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு கெட் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்த உடனே அடுத்த 2 மணி நேரத்துக்கு எந்தெந்த ட்ரெயின்லாம் இருக்குது, எங்கெங்கே போகிற ட்ரெயின்லாம் இருக்குது, அல்லது எங்கெங்கே போகிற ட்ரெயின் இருக்குது, எங்கேருந்து வர ட்ரெயின் இருக்குது, எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் இருக்குது, மும்பையிலேருந்து நாகர்கோவில் வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது மாதிரி அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த மாதிரி அடுத்த 2 மணி நேரத்தில் இவ்வளோ எக்ஸ்பிரஸ் வந்து வருமா அப்படி சொல்லி போட்டுகிட்டே இருக்காங்க. திருநெல்வேலி திருச்செந்தூர், திருநெல்வேலி தூத்துக்குடி, நாகர்கோவில் மும்பை, இப்படி அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் இவ்வளோ எக்ஸ்பிரஸ் கிளம்பும் போகும் வரும் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாங்க. இதில் நான் வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்தருங்க, இந்த ட்ரெயின் வந்து 1 ஹவர் 11 நிமிஷம் லேட்டாக அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அப்போனா இது வந்து 6:31 இது வந்து திருநெல்வேலிக்கு வரும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துருவோமே, 6:31 வரோம்னா அப்போ முன்னாடி வந்து இப்போ வந்து 1 ஹவர் 11 நிமிஷம் லேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக இது வந்து கரெக்டான டைம் தான் என்ன அப்படி சொல்லி பார்த்துருவோம். இதை வந்து கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து மணியாச்சியை வந்து தாண்டி போயிடுச்சு, மணியாச்சியை தாண்டிட்டு அடுத்து வந்து திருநெல்வேலி தான் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இதோட ரூட் மேப்பை பார்த்துருவோம், பாருங்கள் ரூட் மேப் பாருங்கள். திருநெல்வேலிக்கு ஆக்சுவலாக 5:20 வரக்கூடிய இந்த ட்ரெயின் இப்போ வந்து அவங்க கரெக்டாக டைம் எவ்வளோ போட்டிருக்காங்க, 6:31 வரும் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. 1 ஹவர் 11 நிமிஷம் லேட்டு அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து 5:20 தான் வருமா, இது உண்மையா, இந்த அப்ளிகேஷன் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு நம்ம வந்து IRCTC அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்க்கலாம், அப்ளிகேஷன்லேயும் பார்க்கலாம். அந்த ட்ரெயின் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுருங்க, 16:351, 1 ஹவர் 11 நிமிஷம் லேட் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க, லேட்டாக வரும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி கூட பார்த்துருக்கலாம். இப்போ அதுக்கு நான் IRCTC அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு திருநெல்வேலி, அதாவது அந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர் வழியாக தான் வரும், அதனால் திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர்னு போட்டிருக்கேன். இன்றைக்குள்ளே டேட்டா சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது நான் என்ன 16:351 தான் பார்த்தேன். ஓகேவா, அப்போ வந்து திருநெல்வேலிக்கு உண்மையாகவே 5:25 வரக்கூடியதான், அது 1 ஹவர் 11 நிமிஷம் லேட்டினால இதுபோல் லேட்டாக வருது. அப்போ இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எங்கேயாவது ஒரு தெரியாத ஸ்டேட்டில் கொண்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து எந்த ஊருக்கு போகக்கூடிய ட்ரெயின்லாம் வரும், அடுத்தடுத்து 4 ஹவரில், அடுத்தடுத்து 8 ஹவரில் எந்த ஊருக்கு போகக்கூடிய ட்ரெயின்லாம் வரும் அப்படி சொல்லி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, ஓ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஊருக்கு ட்ரெயின் இருக்குது, அப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஈஸியாக என்ட்ரி ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த திருநெல்வேலி பதிலாமல் மும்பை அப்படி சொல்லி போடுறேன். இப்போ ஏன்னா நம்ம மும்பையில் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க, சில பேருக்கு ஹிந்தி தெரியாமல் கூட போகலாம்,
ஓகேவா? அப்போது அந்த அடுத்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓ யார்ட்டையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து அடுத்து இந்த ட்ரெயின் இருக்குது, அங்கே ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், மும்பைக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர். இதை நல்லா ஞாபகம், அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் மும்பையிலேருந்து என்ன ட்ரெயின்லாம் கிளம்பும், மும்பைக்கு எந்த ட்ரெயின்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இது மட்கோன்லேருந்து இங்கே வருது, மும்பைக்கு வருது. இதுவும் சோலாப்பூர்லேருந்து மும்பைக்கு வருது. நமக்கு வந்து மும்பையிலேருந்து வேறு ஏரியாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் தான் வேணும். தமிழ்நாட்டுக்குள்ளே போகக்கூடிய ட்ரெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டே இருப்போம், ஏதாவது ஒரு ட்ரெயின் பிடிப்படும். அப்போ அந்த ட்ரெயின் வந்து அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் போகக்கூடிய ட்ரெயின் இல்லை. அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தை நாலு மணி நேரமாக கிளிக் பண்ணிட்டு கெட் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். பூனே மட்கான் டெர்மினஸ் அப்போ நம்ம நாலு மணி நேரம் வரைக்கும் பார்த்தாச்சு, தமிழ்நாட்டுக்கு போகிற ட்ரெயின் எந்த ட்ரெயினுமே மும்பைலேருந்து கிளம்பல. அப்போ எட்டு மணி நேரம், அடுத்த எட்டு மணி நேரத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு போகிற ட்ரெயின் ஏதாவது போகிற ட்ரெயின் கிளம்புதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் கெட் ட்ரெயின்ஸ் கொடுப்போம். கொடுத்து வந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே பார்ப்போம் தமிழ்நாடு ஏதாவது பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போகணும். இப்போ நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு ஏரியாவில் மாட்டிக்கிட்டோம், நமக்கு தமிழ்நாட்டுக்கு போகிற ட்ரெயின் ஏதாவது கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். அப்படிங்கும்போது இப்படியே இப்போ வந்துகிட்டே இருக்கோம். வந்துகிட்டே இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளது எங்கேயாவது கிடைக்குதா கிடைக்குதா, தமிழ்நாடு போகக்கூடிய ட்ரெயின் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் ஒன்றே ஒன்று கிடச்சிட்டுப்பா. எட்டு மணி நேரம் கொடுத்தா பாருங்க, மும்பையிலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல், அதாவது சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்து கரெக்டாக 12:45 மத்தியானம் 12:45 இங்கேருந்து கிளம்புது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலை நமக்கு வந்து கொடுத்துடுச்சு. அப்போ இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் எப்படி போகிறது, இந்த அப்ளிகேஷன் அடுத்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து ஓடி வந்துடலாம். அதுவும் மொழி தெரியாத மாநிலமாக இருந்தாலும் சரி, மொழி தெரியாத நாடாக இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே ஈஸியாக ஓடி வந்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு அடுத்த வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.